இயேசுக்கும் என் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அன்னையாம் தாய் திருச்சபையானது புனித சிலுவை யோவானுடைய திருநாளை கொண்டாடுகிறது. 1542 ஜூன் 24 பிறந்தார். அமில அருகிலுள்ள கோந்தே வேரஸ் எனும் இடத்தில் இவர் பிறந்தார். 7 சிறுவனாக இருந்த பொழுது தந்தையை இழந்தார். எல்லா பிள்ளைகளையும் மனநிறைவோடு வளர்க்க முடியவில்லை என தாய் வருந்தினாள். ஆரம்பம் முதலே வறுமையின் கோரத்தை அனுபவித்தார். சாதாரண பள்ளியில் படித்தாலும் நல்ல கவனிப்பு திறனும் ஆர்வம் நிறைய பெற்றிருந்தார். கலை திறன்களில் ஆர்வமிக்கவராக இருந்ததன் காரணமாக பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டார். 7 மருத்துவமனையில் பணி செய்தார். சில நேரங்களை ஒதுக்கி இயேசு சபையினர் நடத்தி வந்த பள்ளிக்கு சென்று அறிவை பெருக்கினார். எதிர்கால வாழ்க்கையை பற்றி அதிகமாக கவலைப்பட்டார். ஜெபத்தின் மூலம் இறைவன் உணர்த்திய அடிப்படையில் கார்மேல் சபையில் 1563 இணைந்தார். 1567 உருவானார். பல சீர்திருத்தங்களை இவர் இந்த சபைக்கு கொண்டு வந்ததன் காரணமாக ஒரு குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டார். ஆகவே 9 சிறையில் தன்னுடைய வாழ்வை அனுபவித்தார். இந்த 9 மிகுந்த சிரமப்பட்டார், மிகுந்த கஷ்டப்பட்டார். ஆகவே இந்த நாட்களில் பிறரோடு பேச முடியவில்லை, பிறரோடு உரையாட முடியவில்லை. அங்கு காவல் காத்து கொண்டிருந்த காவலரிடம் எழுதுவதற்கு தேவையான பொருட்களை வாங்கி 4 எழுதுகின்றார். கார்மல் மலையேற்றம், ஆன்மாவின் இரண்ட இரவு, ஆன்மீக சங்கீதம், அன்பின் உயிர்ச்சுடன், 4 அவருடைய வாழ்க்கை வரலாறையும் அவர் அனுபவித்த அந்த துன்பங்களையும் சுட்டி காட்டுகிறது. இவர் அடிக்கடி பயன்படுத்திய ஒரு வார்த்தை, அன்பு செய்வதே என் கடன், வாழ்வில் அந்தி பொழுதில் அன்பே நம்மை தீர்ப்பிடும். ஆகவே கடவுளை முழுமையாக அன்பு செய்து, கடவுளை முழுமையாக அனுபவித்து பிறருக்கு கடவுளை பற்றி சொல்லிக் கொடுத்தவர் தான் இந்த புனித சிலுவை யோவான். அன்புக்குரியவர்களே, இனி நற்செய்தியானது நம் ஒவ்வொருவரையும் அழைத்து இறை அதிகாரத்தை பற்றி சிந்திக்க அழைக்கிறது. கோவிலில் வணிகம் செய்தவர்களை விரட்டி அடித்ததால் மூப்பர்களும் தலைமை குருக்களும் இயேசுவிடம் வந்து எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறேன் என்று கேள்வி கேட்கிறார்கள். கடவுள் எனக்கு எல்லா அதிகாரத்தையும் அருள் இருக்கிறார் என்று நேரடியாக பதில் சொல்லாமல் கேள்வி கேட்பவர்களிடம் பதில் கேள்வி கேட்கிறார். திருமுழுக்கு யோவானுக்கு அதிகாரம் எங்கிருந்து வந்தது? உன்னகத்தில் இருந்தா, இல்லை மனிதனிடம் இருந்தா? எப்படி பதில் சொன்னாலும் நாம் மாட்டி விடுவோம் என்ற அச்சத்தில் அவர்கள் பதில் கொடுக்காமல் தெரியாது என்கிறார்கள். உண்மையில் திருமுழுக்கு கொடுக்கும் அதிகாரமும் இயேசு எல்லா வல்ல செயல்கள் செய்யக்கூடிய அந்த அதிகாரமும் உன்னத்திலிருந்தே தான் வந்தது. ஆனால் இவர்களுக்கு இது புரியவில்லை. அன்புக்குரியவர்களே, ஆண்டோர் கொடுத்த அதிகாரத்தோடு நம் நடுவே இறைப்பணியை செய்யும் அருட்பணியாளர்களை நாம் திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்கிறோமா? அவர்கள் அறிவிக்கும் நற்செய்தியை கேட்டு ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு வாழ்கிறோமா? திருவுரை கால நாட்கள் நம் அனைவருக்கும் மனமாற்றம் அடையக்கூடிய நாட்களாக மாற இறைவனை வேண்டி இறை அருள் பெறுவோம்.